வணக்கம் நண்பர்களே, இனி ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. பிடிஆர் என்ன அப்படித்தான் ஆயிப்போச்சு. அவர் நிலைமை, அவர் என்ன நிலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து இந்த ஊழல் பட்டியலில் வந்து வெளியிட்டு இருந்தார் இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒன்றோ ரெண்டோ மட்டும் வெளியிட்டு இருந்தால் பரவாயில்ல, அது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆடியோனாலும் கூட பரவாயில்ல, ஏதோ ஒன்று சொல்லி சமாளிக்கலாம். கிட்டத்தட்ட 1 மணி நேர வீடியோவாமா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலினையும் உதயநிதி இவங்கெல்லாம் வந்து அவர் ஏதோ கொஞ்சம் தாறுமாறாக பேசியிருப்பார் போல தெரியுது, சொல்கிறாங்க, அது எந்த அளவுக்கு நமக்கு தெரியல. அதாவது இந்த மாதிரிலாம் வந்து கண்டபடி வந்து அவர் பேசியிருக்கிறாரு. இனிமேல் வந்து பிடிஆர் வந்து எதையும் மறைக்கவும் முடியாது, ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. பேசாமல் வந்து கம்முன்னு வந்து ஒரு எல்லாத்துக்கும் மண்டையாட்டிட்டு இருந்தார்னா இவர் தப்பிச்சுக்கலாம், இல்லைனா பெரிய வந்து சிக்கலை வந்து ஒரு பிடிஆர் சந்திப்பாருங்கிற மாதிரியும் ஒரு தகவல் வந்து வந்த வண்ணமே இருக்குது. இனி எங்கே போய் ஓடுறது உட்கார்றது, டவுன்ல இருந்து பட்டிக்காட்டில் இருக்கக்கூடிய நபர்கள், கிராமத்தில் இருக்கக்கூடியவங்க அத்தனை பேருக்குமே இன்னைக்கு இவங்களுடைய லட்சணம் தெரிஞ்சு வச்சு, மகன் மருமகன் இந்த நபர்களை வச்சுட்டு வந்து இந்த ஸ்டாலின் என்ன அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருக்காரு தமிழகத்துக்குள்ள அப்படிங்கிறதெல்லாம் பகிரங்கமாக தெரிஞ்சு வச்சு. அதே நேரத்தில் ஸ்டாலினுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு, ஏன்னா இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும், அதாவது எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் சரி, நம்ம இனி கவுன்சிலராக கூட தேர்ந்தெடுக்கப்பட மாட்டோம் அப்படின்னு அவர் மனசுக்குள்ளேயே பற்றுக்கும் போல் இருக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு. அதனால தான் கொஞ்சம் ஆட்டம் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாகவே இருக்குது. இந்த ஆட்டம் ஆடக்கூடிய அந்த வாழெல்லாம் பிடிச்சி ஒட்டா கட் பண்ணி விட்டுருவாங்க பாஜகக்காரங்க. ஏன்னா வந்திருக்கக்கூடிய தகவல் இது, பிடிஆரே வந்து உங்களுக்கு கண்டபடி பேசுகிறார் அப்படின்னா, நீ அதாவது வேற வேற மாதிரிலாம் பேசுறதுக்காக சொல்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு ஒரு திமுகவில் ஒரு மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய நபரே உங்களை மதிக்கலை, காரி துப்புறாங்கன்னா அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டை வரைக்கும் ஏன் செய்ய மாட்டேன்?